அனைவருக்கும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் கிடைப்பதற்கான வழிமுறைகளை வகுத்து வருகிறோம். AI தொழில்நுட்பத்தை மிகவும் கவனமாக கையாள வேண்டும் என பிரதமர் மோடி எச்சரிக்கை. OBC முதலமைச்சரை அறிவிக்கும் பாஜக அரசு அதிகாரத்தில் OBC-யினர் எத்தனை சதவீதம் என்பதை தெரிவிக்க தயாரா? சாதிவாரி கணக்கெடுப்பு பிரச்சனையில் இருந்து ஓடி ஒளிவதே பாஜகவின் நோக்கம் என ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. इस सरकार का सिस्टम, हमारा इंस्टीट्यूशनल सिस्टम जो है पूरा का पूरा, उसमें ओबीसी की कितनी भागीदारी है, दलितों की कितनी भागीदारी है, आदिवासियों की कितनी भागीदारी है, ये हिंदुस्तान के सामने मेन सवाल है। காங்கிரஸ் எம்பி தொடர்புடைய இடங்களில் 340 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டதை சுட்டிக்காட்டி பிரதமர் மோடி கிண்டல். நாட்டை கொள்ளையடிப்பதில் கைதேர்ந்த காங்கிரஸ் இருக்கும்போது மணி ஹைஸ்ட் போன்ற கற்பனை கதைகள் எதற்கு என கேள்வி. திருத்தப்பட்ட 3 புதிய குற்றவியல் சட்ட முன்வடிவுகளை மக்களவையில் தாக்கல் செய்தார் அமித்ஷா. ஏற்கனவே அறிமுகம் செய்யப்பட்ட மசோதாக்களை திரும்ப பெற்ற நிலையில் திருத்தம் செய்து புதிதாக அறிமுகம். தலைமை தேர்தல் ஆணையர் தேர்தல் ஆணையர்கள் நியமன மசோதா மாநிலங்களவையில் நிறைவேற்றம். அரசமைப்பு சட்டத்திற்கு புறம்பான மசோதா என காங்கிரஸ் குற்றம் சாட்டிய நிலையில் எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு. சாதிவாரி கணக்கெடுப்பை எதிர்க்கவில்லை என கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவக்குமார் விளக்கம். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருந்த நிலையில் மறுப்பு. சத்தீஸ்கர் மாநில முதலமைச்சராக இன்று பதவியேற்கிறார் விஷ்ணு தியோ சாய். பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளதாக தகவல். மத்திய பிரதேச முதலமைச்சராக இன்று பதவியேற்கிறார் மோகன் யாதவ். ஜெகதீஷ் தேவ்டா மற்றும் ராஜேஷ் சுக்லா இருவரும் துணை முதல்வராக பதவியேற்கின்றனர். சிபிஎஸ்இ பாடத்திட்டத்திற்கு 10 மற்றும் 12 வகுப்பு பொதுத் தேர்வுகள் பிப்ரவரி 15 தேதி தொடங்கும். மத்திய மேல்நிலை பள்ளி கல்வி வாரியம் அறிவிப்பு. ராஜஸ்தானின் புதிய முதலமைச்சராக பஜன்லால் சர்மா தேர்வு. ஜெய்ப்பூரில் நடைபெற்ற பாஜக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் ஒருமனதாக முடிவு. பாஜகவில்தான் சாதாரண தொண்டனுக்கு முதலமைச்சராகும் வாய்ப்பு கிடைக்கும். ராஜஸ்தானில் புதிய முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டுள்ள பஜன்லால் சர்மா பேட்டி. மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட திருப்போரூர் ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் மத்திய குழுவினர் ஆய்வு. சேதம் தொடர்பான புகைப்படங்களை பார்வையிட்டு செங்கல்பட்டு ஆட்சியரிடம் கேட்டறிந்தனர். மற்ற மாநிலங்களுக்கு கேட்காமல் கொடுக்கும் மத்திய அரசு தமிழ்நாட்டை மட்டும் ஏன் தனியாக பார்க்கிறது? அவங்க அப்பா வீட்டு காசா கேட்கிறோம், தமிழ்நாட்டு மக்களின் வரிப்பணத்தை தான் கேட்கிறோம் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேட்டி. தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்த வரிப்பணம் தானே, மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் கேட்காம கொடுக்குறீங்கல்ல, தமிழ்நாட்டை மட்டும் ஏன் தனியா பாக்குறீங்க? புயல் மழையால் பாதிக்கப்பட்ட 6000 குடும்பத்தினருக்கு நிவாரணப் பொருட்கள் விநியோகம். அரிசி, போர்வை உள்ளிட்ட பொருட்களை வழங்கிய அமைச்சர் ராஜகண்ணப்பன். ஆருத்ரா நிறுவன மோசடி வழக்கில் பாஜக பிரமுகரும் நடிகருமான ஆர் கே சுரேஷ் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் முன்பு ஆஜர். அலுவலகத்தில் வைத்து சுமார் 7 மணி நேரம் விசாரணை நடைபெற்றது.
ஆர் கே சுரேஷிடம் மீண்டும் இன்று விசாரணை நடத்தப்படுகிறது. ஆவணங்களுடன் ஆஜராக உள்ளதாக பேட்டி. தாமதாச்சு, இப்ப கிடைச்சனால நானே வந்து அவங்களுக்கு போலீஸ்க்கு ஒத்துழைச்சு எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். சோ மோர் ஓவர் கிளாரிபிகேஷன் போயிட்டு இருக்கு, அதை பார்ப்போம். தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு தொடர்பாக அருணா ஜெகதீசன் ஆணையம் அடையாளப்படுத்திய அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டதா? சிபிஐ விளக்கமளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. வேலூர் மாவட்ட நீதிமன்றத்தில் அமைச்சர் பொன்முடி மீதான சொத்து குவிப்பு வழக்கில் ஆதாரங்களின் அடிப்படையில் மட்டுமே தீர்ப்பளிக்கப்பட்டது. பொன்முடி உள்ளிட்டோரை விடுதலை செய்து அளிக்கப்பட்ட தீர்ப்பு குறித்து வேலூர் மாவட்ட நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி வசந்தலீலா பதில். பொன்முடி வழக்கை தாமாக முன்வந்து மறு ஆய்வுக்கு எடுத்த உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தனது தரப்பு விளக்கத்தை கேட்காமலேயே விமர்சித்துள்ளார். ஒரே உத்தரவில் 28 ஆண்டுகள் கட்டிக்காத்த பணி நேர்மை பறிக்கப்பட்டதாக வேலூர் மாவட்ட நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி வசந்தலீலா வேதனை. அமைச்சர் பொன்முடி மீதான வழக்கில் தனக்கு எதிராக நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தெரிவித்த தேவையற்ற களங்கப்படுத்தும் கருத்துக்களை நீக்க வேண்டும். வேலூர் மாவட்ட நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி வசந்தலீலா சென்னை உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளருக்கு பதில். ஐபிஎஸ் அதிகாரி டேவிட்சன் தேவாசிர்வாதத்துக்கு எதிரான குற்றச்சாட்டுகளில் எந்த அடிப்படை ஆதாரமும் இல்லை. போலி பாஸ்போர்ட் பெற்றுக் கொடுத்ததாக தொடரப்பட்ட வழக்கில் தமிழ்நாடு அரசு சார்பில் உயர்நீதிமன்றத்தில் தகவல். வரும் 20ஆம் தேதி காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அனைத்து வகையான மதுக்கடைகள் மதுபார்களை மூட உத்தரவு. திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோவிலில் சனிப்பயிற்சி விழாவை முன்னிட்டு மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பு. ஹமாஸ் குழுவினர் 12 முறை துப்பாக்கியால் சுட்டும் உயிர் பிழைத்த இஸ்ரேல் ராணுவ வீராங்கனை. 4 மணி நேரம் உயிரிழந்தது போல் நடித்து தப்பிய வீரமங்கைக்கு விருது வழங்கி பாராட்டு. உலகிலேயே 2வது அதிக வயதான பெண் தனது 116வது வயதில் உயிரிழப்பு. ஜப்பான் நாட்டைச் சேர்ந்த ஃபுசா தட்சுமி உடல்நலக்குறைவால் மரணம். இந்திய அணிக்கு எதிரான 2வது T20 கிரிக்கெட் போட்டி 5 விக்கெட் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்கா அணி வெற்றி. ப்ரோ கபடி தொடரின் 11ஆம் நாள் ஆட்டத்தில் பெங்கால் வாரியர்ஸ் அணி வெற்றி. பாட்னா பைரட்ஸ் அணியை வீழ்த்தி புள்ளிப்பட்டியலில் 2வது இடத்திற்கு முன்னேற்றம். ரஜினிகாந்த் நடிக்கும் 170வது படத்திற்கு வேட்டையன் என பெயர். டைட்டில் டீசர் வெளியிட்டு அறிவித்தது லைகா நிறுவனம். பிரபாசன் சலார் திரைப்படத்திற்கு ஏ சான்றிதழ் வழங்கியது தணிக்கை குழு. 2 மணி நேரம் 55 நேரம் ரன்னிங் டைம் என தகவல். தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே இளந்துறை அபிராமி அம்பாள் சமேத சுந்தரேஸ்வரர் கோவிலில் தீர்த்தவாரி. கார்த்திகை கடைசி செவ்வாயை முன்னிட்டு நடைபெற்ற உற்சவத்தில் திரளான பக்தர்கள் புனித நீராடி தரிசனம். மேல்மலையனூர் அங்காளம்மன் திருக்கோவில் கார்த்திகை மாத அமாவாசை ஊஞ்சல் உற்சவ விழா கோலாகலம். நள்ளிரவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தேங்காயில் கற்பூர தீபம் ஏந்தி மனமுருகி சுவாமி தரிசனம். C
செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.